பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நவம்பர் 8ஆம் தேதி தேசிய அளவில் போராட்டம் நடத்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. கருப்பு பணம், கள்ளநோட்டு புழக்கம் உள்ளிட்டவற்றை ஒழிக்கும் நோக்கில் 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி அறிவித்தார். இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த முடிவை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்தன. நாடாளுமன்ற முடக்கம் மற்றும் போராட்டங்கள் என அரசியல் கட்சிகள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தன. இந்நிலையில் அடுத்த மாதம் 8ஆம் தேதியுடன் பணமதிப்பிழப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஓராண்டு நிறைவு பெறுகிறது. எனவே நவம்பர் 8ஆம் தேதியன்று எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத்துடன் எதிர்க்கட்சிகள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டன. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த குலாம் நபி ஆசாத் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு சந்தையில் ஏற்பட்ட மோசமான விளைவுகளை எதிரொலிக்கும் வகையில் தேசிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் அப்போது கூறினார். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியின் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை தோல்வியடைந்துள்ளதை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் நவம்பர் 8ஆம் தேதி பீகாரில் பேரணிகள் நடத்தப்படும் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளாா்.